ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே குக்கிங் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஃபனுக்கு இட்லி மாவு தோசை மாவெல்லாம் இல்லாத டைமில் நான் எப்படி பிளான் பண்ணி சமைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வீக் டேஸில் காலையில் நேரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் நான் எப்படி பிளான் பண்ணி செய்கிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டின்னருக்கு என்ன செஞ்சேன், இது எப்படி டைம் சேவிங்காக பிளான் பண்ணி நான் சமைக்கிறேன் அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ருட்டீன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே அடுத்த நாள் சமையலுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு லன்ச்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தோலோடவே சமைக்கணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மண் எல்லாமே போயிடும். காய்கறி எல்லாம் நைட்டே கழுவி எடுத்து வச்சுட்டா காலையில் சமையல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன், இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், காலையில் தான் கழுவணும். நாளைக்கு டிஃபனுக்கு இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாததால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜ் ஆம்லேட் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து கடலை மாவு காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். அதுக்காக நான் நைட்டே வந்து கடலை மாவு அளந்தெடுத்து வச்சுக்க போகிறேன். நாளைக்கு லன்ச்சுக்கு வந்து மஷ்ரூம் தவா புலாவ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அரிசி அளந்தெடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் கேஸ் கட்டு வெயிட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். காலையில் எழுந்த உடனே அரிசியை வந்து நம்ம கழுவி குக்கரில் வச்சிடலாம். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை வேக வச்சு கொடுக்க போகிறேன், அதனால் நைட்டே ஊற போட்டுடலாம். எப்பவும் போல் சமையலுக்கு தேவையான தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன், டைம் வந்து 5:45 ஆகுது. இப்போ நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுறேன். மஷ்ரூமை கல்லுப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கலாம். ஊறட்டும். தவா புலாவுக்கு ரைஸ் தனியாக தான் குக் பண்ணணும். ரைஸ் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். குடிக்கிறதுக்கு சீரக தண்ணி வைக்கிறேன். வெறும் பாத்திரத்தை சூடாக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தை போட்டு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இப்போ தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம். ரைஸ் வச்சிட்றேன். அப்படியே சைடில் பாலை காய்ச்சிடலாம். இப்போ 3 பர்னரும் பிஸியாக இருக்குது, இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே குவிக்காக நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கை மேரினேட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து உப்பு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுறலாம். இது கூட ஒரு 2-3 பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சீரக தண்ணி வந்து இந்த மாதிரி ரோலிங் பாயில் வந்துருச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஊற வச்சு கழுவும் போது அந்த மஷ்ரூம் மேலே அந்த கருப்பு கருப்பாக இருக்க அழுக்கெல்லாம் வந்து கீழேயே தங்கிரும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துட்டு மறுபடியும் இதை 1-2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரைஸ் ரெடியாக இருக்குது. தவா புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கடாயில் தான் தவா புலாவ் பண்ண போகிறேன். இது வந்து ட்ரை ப்ளை கடாய். நிறைய பேர் ட்ரை ப்ளை குக்வேர் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ட்ரை ப்ளை அப்படின்னா 3 லேயர் வச்சு செய்யக்கூடிய குக்வேர். 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு நடுவில் அலுமினியம் லேயர் வச்சு செய்கிறதால இந்த குக்வேரில் நல்லா ஹெவியாக இருக்கும், அடி கனமான பாத்திரமாக இருக்கும், அதனால் சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. இந்த ஹேண்டில் கழண்டுருச்சுன்னா எப்படி டைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ஹேமர்டு ஹேண்டில், ஸ்க்ரூ ஹேண்டில் கிடையாது. ஹேமர்டு ஹேண்டில் வந்து லூஸ் ஆகவே ஆகாது, எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 2 சைஸில் வச்சுருக்கேன். இது வந்து இண்டஸ் வேலி பிராண்டோட ட்ரை ப்ளை கடாய். நல்லா கனமாக குவாலிட்டியாக இருக்குது. இதோட லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு சுமிதா டி அப்படின்னு ஒரு கூப்பன் கோடு இருக்கு, அந்த கூப்பன் கோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவைல் பண்ணிக்கோங்க. புலாவ் பண்றதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம்.
வெங்காயம் அதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி வரும், அதனால நம்ம தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே நல்லா 1-2 மினிட்ஸ் கிளறி விட்டா போதும். இதில் 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி, 1/2 கப் அளவு கார்ன் சேர்த்துக்கிறேன். என்னோட மீல் பிளானிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் எப்பவுமே ஃப்ரீசரில் தேங்காய், பச்சை பட்டாணி, கார்ன் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கார்ன் பச்சை பட்டாணி எல்லாம் நம்ம சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தழை, 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு புளி சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிச்சு கொட்டினா சட்னி ரெடி. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கல, மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணியே சரியாக இருக்கு. 1-2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி, மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். 1-5 நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த குக்கர்லேருந்து ரைஸ் எடுத்துட்டோம். இப்போ இதே குக்கரை நான் லைட்டாக அலசிட்டு இதுலேயே கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தவா புலாவ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து நான் இந்த கிரில் பேனில் தான் பண்ண போகிறேன். நம்ம கிரில் பேனில் செய்யும் போது கம்மியாக எண்ணெய் விட்டாலே நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்துடலாம். ஓவனில் பேக் பண்ணின மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிரில் பேன் பார்த்தீங்கன்னா 2-in-1 பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி சைடு வந்து நம்ம நார்மல் தவா மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைடு வேணாலும் ஸ்டவ் மேலே வச்சு குக் பண்ணலாம். இது வந்து 2-in-1 கிரில் தவா, ஸ்பேஸ் சேவிங்கான ஆப்ஷன். நம்ம 2 குக்வேர் வாங்கறதுக்கு பதிலாக 1 குக்வேர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் இண்டஸ் வேலியில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக எண்ணெய் பூசி விட்டுட்டு இதில் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண போகிறோம். மேலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கம்மி ஆயில்லையே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜ் ஆம்லெட் பண்ண போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு, பேசன் சீலான்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கிறேன். 1 வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், 2 சின்ன கேரட் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சாப்பருக்குள்ளே போட்டு 1 நிமிஷம் சுத்தினா போதும், நல்லா பொடியாக சாப் ஆயிரும். இதோ இந்த அளவுக்கு சாப் ஆயிரும். இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் ஓமம் சேர்த்தணும். ஓமம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் 1-2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி 1 விஸ்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இப்படி எடுத்து ஊற்றுனா நல்லா தண்ணியாக இருக்கணும், அந்த அளவுக்கு இதை கரைச்சிக்கணும். இந்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 சிட்டிகை பேக்கிங் சோடா இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவு ஈனோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே இன்னொரு பர்னரில் வெஜ் ஆம்லெட் ரெடி பண்ண போகிறேன். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிடலாம். 2 பேர்த்துக்கும் 1 தோசை போட்டு கொடுத்தாச்சு. இங்கே பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியான ஆயிலில் நம்ம இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். லஞ்ச் ரெடி ஆயிருச்சு, இப்போ பேக் பண்ணிடலாம்.
இன்னைக்கு ஃப்ரூட்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் வைக்கிறேன். மாதுளம்பழம் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு மரக்கரண்டி வச்சு இப்படி ஜென்டிலாக தட்டினா போதும், உள்ளே இருக்கிற முத்து மட்டும் தனியாக கொட்டிடும். நம்மளுக்கு காலையில் நேரம் இது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் உள்ளே இருக்கிற முத்து எல்லாமே கொட்டிருச்சு. நம்ம ஈஸியாக மாதுளம்பழம் உரிச்சிட்டோம். இப்போ எங்கள் குட்டி பையனுக்கு நான் பேக் பண்ணுறேன். ஸ்நாக்ஸ் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலை வச்சுருக்கேன், கொஞ்சம் மாதுளம் பழம் வைக்கிறேன். லஞ்சுக்கு மஷ்ரூம் புலாவ், பொட்டேட்டோ ரோஸ்ட் வைக்கிறேன். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அவன் எல்லாமே ஒரே பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறது தான் விரும்புகிறான். தனித்தனி பாக்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துடுறான். அதனால் அவனுக்கு எல்லாமே நான் இந்த பாக்ஸில் தான் பேக் பண்ணி கொடுக்குறேன். இதே லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் என் பொண்ணுக்கும் பேக் பண்ணி கொடுத்தேன். என் பசங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு ஷார்ப்பாக 7:30 வந்துடும். அவங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லன்ச்சும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு காலையில் 7:30 பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் லன்ச் வேலையும் முடிஞ்சிடும். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மித்த வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். இப்போ டைம் வந்து மதியம் 3:15. என் பசங்க 3:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பாயில்டு எக் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மைனீஸ் இல்லைன்னா மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டு மேலே பட்டர் தடவணும். இந்த எக் ஃபில்லிங் வச்சு மேலே ஒரு பிரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கிரில் பேனில் தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரே சமயத்தில் 4 செட்டு சாண்ட்விச் வந்து நம்ம வைக்க முடியும். நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்காக மேலே ஒரு வெயிட் கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் வெயிட் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வீட் பிரெட்டில் பண்ணியிருக்கிறதால ரொம்ப ஹெல்தியான சாண்ட்விச் ரெடி. சாண்ட்விச் மேக்கரில் பண்ணின மாதிரி சூப்பரான சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை இப்படி கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சாஸ் சேர்த்துருக்கிறதால தனியாக சாஸ் எல்லாம் தேவைப்படாது. இந்த கிரில் பேனை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அந்த க்ரம்ஸ் எல்லாம் இப்படி ஓரத்துக்கு தள்ளி விட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாததால் சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருந்தேன். இதே கிரில் பேனில் தான் சப்பாத்தியும் சுட்டு எடுத்தேன். இதை இப்படி திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா பின்பக்கம் வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கெல்லாம் நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதனால் அது ரெடியாக இருந்ததால் டின்னர் வேலை ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய ஃபுல் டே குக்கிங் ருட்டீன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ என்னுடைய குக்கிங் ருட்டீன் வந்து மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சமையலுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும், எப்படி பிளான் பண்ணி சமைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.